ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஆரோக்கியமானதாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய காய்கறி குருமா தான். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருக்குறோம், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். நாளைக்கு ஒரு 6-7 பேருக்கு போல் செய்கிறேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயில் பின் பகுதியில் ப்ரௌன் கலரில் தோல் இருக்கும் பாருங்கள், அதை நீக்கிக்கோங்க. நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு போது, அதிகமாக வேண்டாம். ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதில் கசகசாவும் முந்திரி பருப்பும் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை, தேங்காவே போதும். இப்போ தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பச்சை பட்டாணியை நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறமா குக்கரில் போட்டு ஒரு 75% அளவுக்கு குக் ஆகிற மாதிரி நான் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட பட்டர் பீன்ஸையும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கொண்டக்கடலை இருந்தால் கூட அதை வேக வச்சு எடுத்துக்கலாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பட்டாணி கூட நான் 2 உருளைக்கிழங்கும் வேக வச்சேன். இப்போ தோல் நீக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குருமா செய்கிறதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 2 பல்லாரியும் 2-3 எனக்கு கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 2 கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கிடலாம். வெங்காயத்தை இதை மாதிரி நீள்வாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது, நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட நல்ல பழுத்த தக்காளி பழமாக, பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் 2 நீள்வாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம புளிப்பு சுவைக்காக வேறு எதுவும் சேர்க்க போறது கிடையாது, அதனால இந்த தக்காளி பழத்தை நல்ல குழைவா சாஃப்டா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு 10-12 பீன்ஸும், 2 கேரட்டும், ஒரு சின்ன கேப்சிகமும் எடுத்திருக்கிறேன். இது போக நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்க்கலாம், நூக்கள் சேர்க்கலாம், காலிஃபிளவர் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். பீட்ரூட் மட்டும் சேர்க்க வேண்டாம். பீட்ரூட் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த குருமாவுடைய நிறம் வந்து நம்மளுக்கு மாறிடும். அது மாதிரி மூடி போட்டு நீங்க இந்த காய்கறிகளை சமைக்க வேண்டாம். முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க, அப்போதான் நம்மளுக்கு நல்லா நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க, அதாவது ஒரு 50% அளவுக்கு வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பட்டர் பீன்ஸையும் பட்டாணி, அதாவது பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி கூட சேர்க்கறா இருந்தால் சேர்த்துக்கிடலாம். இந்த பட்டாணியில் நான் உப்பு போட்டு வேக வைக்கல. உப்பு போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் நான் உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த சமயத்தில் அந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் பீன்ஸு, இந்த பட்டாணி, அதோடு சேர்ந்து இந்த காய்கறிகளையும் ஒரு 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா குக் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் காரத்துக்காக வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நீங்கள் தனி மிளகாய்த்தூள்லாம் சேர்த்திங்கன்னா அதனுடைய நிறம் மாறிடும். அதனால தான் பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்ததுக்கு காரணமும் அது. இப்போ இதை நல்லா மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு அட்டை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிடலாம். இந்த குருமாக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான். நான் சொன்னபடி அப்படியே அந்த மசாலாவை நீங்கள் அரைச்சி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் செம்மையாக வரும். இப்போ அந்த மிக்சி ஜார்லேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது. நான் உங்களுக்கு அதனுடைய கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பெருக்கி வச்சுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு முதல்ல நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கிடலாம். ஒரு 4 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு, நல்ல அந்த அளவுக்கு கொதி வந்திருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா. காய்கறிகள்லாம் பாருங்கள் நிறம் மாறாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, அப்படி கம கமன் மணக்கிற சூப்பரான குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சிக்கன் மட்டன் வச்சு சாப்பிட்றத காட்டிலும் இப்படி குருமா வந்து
பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இறக்க போகிற சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது சூடாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சப்பாத்தி கூட அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறையும் எனக்கு வெஜ்ஜி குருமா தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, காய்கறிகள் விரும்பாத குழந்தைங்க கூட இதை மாதிரி நீங்கள் குருமா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உரைப்பு மட்டும் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் வச்சு கொடுங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.